என்னோட ஃபிட்னஸ் ஜர்னியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன நினச்சேன்னா, சப்ளிமெண்ட்ஸ் தான் நம்ம உடம்புல மசில் பில்ட் பண்ணுது இல்லை ஃபேட் லாஸ் பண்ணுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் தான் உடம்பு ஏறுமா இல்லைனா ஏறாதா? நம்ம சப்ளிமெண்ட் ஸ்டோர்ஸில் பார்க்குற முக்கால்வாசி சப்ளிமெண்ட்ஸ் மேலே எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் ஆர்எல்ஸ் எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். த டேர்ம் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற வேர்ட்லேருந்தே நமக்கு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். சப்ளிமெண்ட்ஸ் என்னென்னா, நம்ம ஃபுட் சோர்ஸ்லேருந்து கிடைக்காத மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கு ஒரு சப்ஸ்டியூட். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால் மட்டும் உடம்பு ஏறிடும்னு நினச்சிடாதீங்க. ஆனால் கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸாக வர்த், அதுலேருந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இந்த வீடியோவில் 3 பெஸ்ட் சப்ளிமெண்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது இல்லாமல் எல்லாரும் மோஸ்ட்டாக என்ன சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்க சப்ளிமெண்ட் ப்ரோட்டீன் பவுடர். ப்ரோட்டீன் பவுடரில் ரொம்ப ஃபேமஸானது வே ப்ரோட்டீன் தான். நம்ம டெய்லி ப்ரோட்டீன் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணோன்னா நம்ம பாடியில் கண்டிப்பாக மசில் க்ரோ ஆகும் அண்ட் ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ப்ரோட்டீன்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் மசில். ஸோ நீங்கள் ஹை ப்ரோட்டீன் டயட்டில் எடுத்தீங்கன்னா உங்கள் பாடி ஹேஸ் மோர் பில்டிங் பிளாக்ஸ் டு டெவலப் மசில் அண்ட் நீங்களே உங்கள் பாடியில் மசில் டெவலப் ஆகிறதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஃபார் ஃபேட் லாஸ், ப்ரோட்டீன் ஹேஸ் ஹையஸ்ட் தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட். தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்னா என்னன்னு சொல்கிறேன், உங்கள் பாடி நீங்கள் கன்சியூம் பண்ண ஃபுட்ஸை டைஜஸ்ட் பண்ண கொஞ்சம் கேலரிஸை பர்ன் பண்ணும். இப்போ நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க ஃபுட்ஸை கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி ரெஸ்ட்டில் இருக்கும் போதே நிறைய கேலரிஸை பர்ன் பண்ணும். இதுதான் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுது. இப்போ ரெகுலராக வே ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது நம்ம பாடியில் ப்ரோட்டீன் இன்டேக்கை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ உங்கள் டெய்லி ப்ரோட்டீன் கோல் 130 கிராம்ஸ் இருந்து உங்கள் பாடியால் அதை ரெகுலர் ஃபுட்ஸ்லேருந்து கன்சியூம் பண்ண முடியலனா உங்களுக்கு வே ப்ரோட்டீன் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இந்த வே ப்ரோட்டீன் உங்கள் டெய்லி ப்ரோட்டீன் இன்டேக்கை அச்சீவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் உங்களோட ப்ரோட்டீனை ரெகுலர் ஃபுட்ஸ்லேருந்தே கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்லேருந்து எந்த விதமான பெனிஃபிட்ஸும் இருக்காது. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, சோயா சங்க்ஸ், பன்னீர், சிக்கன் அண்ட் மில்க். இதிலிருந்தே உங்கள் டெய்லி ப்ரோட்டீனை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் டெய்லி ப்ரோட்டீனை இந்த நார்மல் ஃபுட்ஸ்லேருந்து உங்களால் எடுக்க முடியலனா ப்ரோட்டீன் பவுடர்ஸ் ஆர் த ஒன்லி சொல்யூஷன் அண்ட் அதை ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம் அண்ட் எஃபெக்டிவும் கூட. ஒரு ஸ்கூப் வே ப்ரோட்டீன் எடுத்தோமா, தண்ணியில் பாலில் கலந்து குடித்தோமான்னு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பாப்புலராக இருக்க ப்ரோட்டீன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேசின் ப்ரோட்டீன். இங்கே நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், நார்மல் வே ப்ரோட்டீன் எடுக்கலாமா இல்லை கேசின் ப்ரோட்டீன் எடுக்கலாமான்னு. வே ப்ரோட்டீன் அண்ட் கேசி ப்ரோட்டீன் ரெண்டுமே டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. வே ப்ரோட்டீன் வந்து வாட்டர் சாலியபிள், நம்ம பாடி சீக்கிரமாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். வேறஸ் கேசின் ப்ரோட்டீன் வந்து வாட்டர் இன்சாலியபிள், நம்ம பாடியில் அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதால் வே ப்ரோட்டீனை ஒர்க் அவுட் முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அண்டு கேசின் ப்ரோட்டீனை பிஃபோர் பெட் எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிஃப்ரெண்ட் அப்சார்ப்ஷன் ரேட் நம்ம மசில் க்ரோத்தை எந்த விதமாகவும் இம்பாக்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பாடி வெயிட்டுக்கு 1.5 to 2 times ஆஃப் ப்ரோட்டீன் ரெகுலராக எடுத்திங்கனாலே போதும், போத் வே அண்ட் கேசின் ப்ரோட்டீன் ரெண்டுமே உங்கள் மசில் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் நம்ம பார்க்க போகிற சப்ளிமெண்ட் வந்து கிரியேட்டின் மோனோஹைட்ரேட். கிரியேட்டின் மோனோஹைட்ரேட் இஸ் அனதர் சப்ளிமெண்ட் நம்ம எல்லாரும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுது. கிரியேட்டின்லேருந்து நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், லைக் மசிலோட மாஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற, அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிரியேட்டினோட பெனிஃபிட்ஸை பற்றி ப்ரீஃபாக பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் இஸ் கிரியேட்டின்னு பார்ப்போம். கிரியேட்டின் வந்து நம்ம பாடியில் நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு சப்ஸ்டன்ஸ். நம்ம இப்போ ஹெவி ட்ரைனிங் ஆர் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மசிலுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணுற 95% ஆஃப் கிரியேட்டின் மசில்ஸில் ஃபாஸ்டோ கிரியேட்டினாக ஸ்டோர் ஆகிருக்கும் அண்ட் ரிமைனிங் 5% கிட்னி, லிவர் அண்ட் பிரெயினில் ஸ்டோர் ஆகியிருக்கும். கிரியேட்டின் சப்ளிமெண்ட் எடுக்கிறது மூலிமா நம்ம பாடியில் ஃபாஸ்டோ கிரியேட்டின் ஸ்டோரிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அண்ட் இது நம்ம பாடியில் ஹை எனர்ஜி மாலிகுல்ஸ் கால் ஏடிபி அடினோசைன் ட்ரை ஃபாஸ்பேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிரியேட்டினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது, எனர்ஜி ப்ரொடக்ஷன். இதுதான் நம்ம பாடியில் ஸ்ட்ரென்த் பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. அனதர் கூல் பெனிஃபிட் ஃப்ரம் கிரியேட்டின் வந்து நம்ம பிரெயின் மெட்டபாலிசமை இது ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். ஹவு டு யூஸ் கிரியேட்டின், டெய்லி 3 to 5 grams ஆஃப் கிரியேட்டின் எடுத்தாலே போதும், அதுவே நம்ம பாடிக்கு கரெக்டான அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், கிரியேட்டினை நம்ம நார்மல் ஃபுட் சோர்சஸ்லேருந்து கிடைக்குமான்ட்டு. ஆன்சர் இஸ் எஸ். ப்ரோட்டீன் மாதிரியே கிரியேட்டினும் ஃபுட் சோர்சஸ் லைக் சால்மன் அண்ட் பீஃப்லேருந்து கிடைக்கும், பட் இதோட அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். 1.5 kg ஆஃப் பீஃப் எடுத்தால் தான் 3 to 5 grams ஆஃப் கிரியேட்டின் கிடைக்கும். இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை, அதனால தான் நம்ம கிரியேட்டினை சப்ளிமெண்ட்ஸ்லேருந்து எடுக்கிறோம். கிரியேட்டின் எடுத்தால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும் சொல்லுவாங்க, லைக் லிவர் டேமேஜ் ஆகும், கிட்னி டேமேஜ் ஆகும், ஏர்ஃபால் ஆகும் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஆகாது, கிரியேட்டினால் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது.
மோஸ்ட்டாக நிறைய பேர் டீஹைட்ரேட் ஆகும்னு சொல்லுவாங்க. டீஹைட்ரேட் ஆனால் என்ன, நல்லா வாட்டர் குடிக்க வேண்டியது தான். தேர்ட் அண்ட் லாஸ்ட் சப்ளிமெண்ட் வந்து கெஃபைன். இது ஒரு சப்ளிமெண்ட்னே தெரியாமல் நம்ம எல்லோரும் இதை கன்சியூம் பண்ணிகிட்ருக்கோம். கெஃபைனுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம பிரெயின் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமை ஸ்டிமுலேட் பண்ணி அலர்ட்டாகவும் நல்லா ஆக்டிவாகவும் வச்சுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்ட் பாப்புலேஷனில் 80% ஆஃப் பீப்புள் வந்து கெஃபைனை கன்சியூம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, கெஃபைன் எப்படி ஒர்க் பண்ணுது? கெஃபைனோட மெயின் எஃபெக்டே பிரெயினில் தான் நடக்குது. அடினோசைனோட எஃபெக்டை பிளாக் பண்ணுறது தான் கெஃபைனோட வேலையே. அடினோசைனா என்னென்னா, நம்ம பிரெயினை ரிலாக்ஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நம்மளை டயர்டாக்குறது. ஒரு ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, கெஃபைன் எடுக்கிறதால ஒருத்தரோட டிப்ரெஷன் லெவல் 30% கிட்ட கம்மி ஆகுதான். சரி, எவ்வளோ கெஃபைன் எடுக்கணும் ஒரு நாளைக்குன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். 1 kg ஆஃப் பாடி வெயிட்டுக்கு 5 mg கெஃபைன் எடுத்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 70 kg பாடி வெயிட்ல இருந்தீங்கன்னா 350 g ஆஃப் கெஃபைன் எடுத்தாலே போதும். தூங்குறதுக்கு ஒரு 6 hours முன்னாடி கெஃபைன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதை கன்சியூம் பண்ணதுலேருந்து ஒரு 6 hoursக்கு நம்ம பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தூக்கம் வராமல் இது பார்த்துக்கும். ஸோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி கெஃபைன் எடுக்காதீங்க. இது உங்கள் தூக்கத்தை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். இந்த 3 supplements எடுத்தாலே போதும், நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, சப்ளிமெண்ட்ஸ் நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எடுத்தாலே போதும், இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. இன்னும் நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, லைக் மல்டிவிட்டமின்ஸ், டிசிடபிள்யூ அண்டு ஃபிஷ் ஆயில்ஸ். லேட்டராக வர வீடியோஸில் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.